சத்யா சார் ஹீரோயின் மாதிரியே நடிக்கணும் சார் அதெல்லாம் கரெக்ட்டா பண்ணிரவா சார் சத்யா ஆ அதெல்லாம் சூப்பரா நடிப்பா என்ன நீங்க எதிர்பார்க்கல இப்படி வசமா மாட்டுவன்னு எதிர்பார்க்கல சொல்ல எதுக்காக ரெட்டை விஷம் போட்டு என்னைய மாத்தின ஒரு வாரமா இந்த கெட்டப் அந்த கெட்டப்னு போட்டு எதுக்கு நாளைய விட்ட என்ன மாஸ்டர் சத்யா வருமா வராதா சார் ஒரு 2 மினிட்ஸ் சார் சத்யா வந்துருவா என்ன குழப்பம் डूप इंगे पोर्र सरी एदुक्कु एंट पोर्र इन्ना प्लान पण्रेन्नु सोल्लु अबा उनक्कु इवळुक्कु तान आगादुन्नु पोयिट्टल्ल अप्पुरम एदुक्कु मरुबडियुम वंदु प्रच्चनै पण्णि निक्किर अद इवक्किट्ट केळियाल नान तान वेणान्ट्टु पोयिट्टेन्ल अप्पुरम एदुक्कु एन् मुन्नाडि वंदु नल्लवु मादिरि नाटकम् आडणुम ना ओळर्न्नु इरुक्किर यार नाटकम् आडुरा वेर यार नीदा अडिदडि संडा रगलन एप्पडियो नी नासमा पो आना एदुक्कु दावणी पोडवन माटिट्टु वंदे ने चिट पण्ण्र लूसा नी ना एप्पो उन्न पाक्कत्तुक्कु वंदा इन्नमा सोल्रींगे अप्पो ऑफिसल सापाडु कोंडु वंददु नींग इल्लैया सापाडा हां उंगा रेंडु पेरुक्कु एदावदु पैत्तिय गीत्तिय पुच्चिच्चा उनक्कु दान पैत्तियम पुडिच्चिरुक्कु अदुवुम ए मेल உம்மலையா ஆமா பான் செட்ட போட்டுக்கிட்ட அடிதடி சண்டன் திருஞ்சிக்கிட்ட திமிர்ல பேச்ச கேக்காம என்ன விட்டு பிரிஞ்சு போனே அப்புறமா யோசிச்சி இவனை மிஸ் பண்ணிட்டேன் ஃபீல் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரியே புடவைக்கு மாதிரி என்ன லவ் பண்றியா இதெல்லாம் உன் கற்பனை எனக்கு அந்த மாதிரி எந்த அனுமும் கிடையாது நான் ஏன் வள்ள தான் போய் நிறுறேன் எதுவும் வலி ஏன் வலியில கிராஸ் பண்றதா சத்யா டைம் ஆகுதுமா சார் 2 நிமிஷம் சார் வந்துருவா சார் தப்பாரு எனக்கு வேல இருக்கு பேசாம போயிரு என்ன வேல இதுக்கு அப்புறம் கேரியர் தூக்கிட்டு என் வீட்டுக்கு வருவியா இது எல்லாமே நடிப்பு பான் ஷர்ட்ல சண்டை புடவையில என் பேர்ல அர்ச்சனை சினிமால டூப் என் வீட்ல கற்பம் பூச்ச பார்த்தா அப்படியே நடுக்கும் அடடடடடா நவரச நாயகி அதான் வேஷம் கலஞ்சிருச்சுல ஆமா இது என்ன விக்கா ஏய் நீ ரொம்ப ஓவரா போயிருக்கற நடிகிரா நடிகிராங்கற சத்யா இங்க நடிகிராயா வந்திருக்கா அவளை இங்க மட்டும் நடிக்க சொல்லுங்க என்கிட்ட நடிக்க வேணாம் தப்பாரு எனக்கு ஷூட்டிங் இருக்குது தேவலாம பிரச்சனை பண்ணாத முதல்ல எத்த காலி பண்ணு போயினே கிளம்பு கிளம்பு ஏய் எனக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் சார் எல்லாரும் பார்க்கறாங்க சார் யோ ஏயா உசுர வாங்கிနေற போய் அங்க இருந்து சார் வாங்க சார் போலாம் அவங்க மாதிரி தெரியல சார் சத்யா நீ வாமா சாட் ரெடி ஆயிச்சு வாமா வாமா கேமராமேன் சார் ஆ சொல்லுங்க மாஸ்டர் இந்த பஞ்ச் மட்டும் ஒரு க்ளோஸ் எடுத்துக்கோங்க சத்யா பஞ்ச் அடிச்சு அவன புடிக்கற இல்ல அப்படியே சைடுல ஒரு பஞ்ச் கொடு ஓகேவா கேமராமேன் சார் ஒரு மானிட்டர் மட்டும் பாத்துக்கலாமா சார் ஆ ஓகே மாஸ்டர் பா ஆ ஓகே வாமா அவன புடிச்சு சைடுல ஒரு பஞ்ச் ஆ என்னடா ரெடியாடா ஆ ரெடி மாஸ்டர் வாமா வாமா ரெடி ரெடி நல்ல போல்ட்ட புடிச்சு அடிமா நல்ல கிரிப்பா புடி சத்யா ஏய் பஞ்ச் ना मास्टर ना सत्या ना चे नाला मुड़ीला मास्टर मुड़ीलिया ना चुमा फोकस पना वारम मटे इंद मास्टर मास्टर मास्टर
இருங்க மாஸ்டர் நான் பாத்துக்கிறேன் பிரபே ஸ்டடியா நில்ல அப்படிதான் பிரபே நில்ல பிரபே ஸ்டடியா நில்ல பிரபே இப்ப பண்ணுவாங்க பாரு மாஸ்டர் பிரபே ஸ்டடி ஸ்டடி இப்ப பாரு ஐயோ சத்யா என்ன பண்ணு என்னடா எடு என்னாச்சு என்னடா என்னாச்சுடா டேய் டேய் அவங்க என்னாச்சு பாரு என்னடா என்னடா ஒரு என்ன சார் அன்னைக்கு நான் பாருக்கு கூப்பிடும் போது நீங்க கோயிலுக்கு கூப்பிட்டு போனீங்க இன்னைக்கு என்ன கூப்பிடாமலே பாருக்கு வந்திருக்கீங்க ஒரு ஜென்டில்மேன் மாதிரியா நடந்துக்கிறீங்க நானா வரல என்ன பாருக்கு வர வச்சிட்டா யாரு சார் எல்லாம் அந்த சத்யா தான் ஷூட்டிங்ல எனக்கு பிபி ஏத்திட்டு நைட்டு கூலா சாப்பாடு கொண்டு வருவா அப்ப நான் அவளை பார்த்தா கொலகார நானால ஆயிடுவேன் வீட்டுக்கு போவோம் இங்க வந்துட்டேன் சார் ஆக்சுவலா ஷூட்டிங்ல உங்களை பார்த்த உடனே நானே ஷாக் ஆயிட்டேன் சார் ஆபீஸ்க்கு அம்பி மாதிரி வந்துட்டு ஷூட்டிங்ல அண்ணியனா மாறிட்டாங்க சார் இவ்வளவு நாள் சாந்தமா நம்ம கூட பழகினவங்க திடீர்னு எப்படி அவ்வளவு பலத்தோட அடிச்சாங்க ஒரே குத்துல அவன் மூக்கு போயிடுச்சு சார் அந்த குத்து அவனுக்கு இல்ல எனக்கு சார் என்ன சொல்றீங்க ஆமா நான் தேடி பிடிச்சு வந்த சுயரூபத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு அவளுக்கு கோவம் போட்ட வேஷம்லாம் அம்பளம் ஆயிடுச்சுன்ற வெறியில என்ன குத்துறதுக்கு பதிலா அவனை குத்திட்டா சார் எனக்கு இன்னும் அப்படி தெரியல சார் மறுபடியும் ரெண்டு பேரும் வெவ்வேறு ஆளுன்னு சொல்றியா அது இல்ல சார் சமையல்காரியும் சண்டைக்காரியும் ஒரே ஆளா இருந்தா கூட வேற வேற கேரக்டரா இருக்குமோ என்னைய குழப்பற இப்ப தெளிவா சொல்றேன் சார் என்னுடைய சிறுமூலையும் பெருமூலையும் ஒரு மூலையில் சந்திச்சதுல சத்யா மடத்துக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி இல்ல ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்க மாதிரி தோணுது சார் சார் அவங்க மூளை கூலா இருக்கும் போது சாந்தமா சமையல் பண்றாங்க அதே மூளை சூடாகும் போது அனல் பறக்க சண்டை போடுறாங்க சார் சார் எப்படி என் கண்டுபிடிப்பு சார் சொல்லுங்க சார் இவருக்கு ஒரு மூளை ஃப்ரை கொடுங்க சரி சார் கிண்டல் பண்ணாதீங்க சார் என்னன்னா அவன் அடிக்கிறான்னு சொல்றேன் ஏதேதோ உளறிட்டு இருக்க அவளை பத்தி எனக்கு தெரியாதா அவளை நான் ஏத்துக்கிறதுக்காக சாந்த சுரூபணி வேஷம் போடுறான் சார் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் மைக்கேல் மதர காமராஜன் படம் பாத்தீங்களா அதுல வர நாலு கமல் மாதிரி ரெண்டு சத்தியம் இருக்கக்கூடாது மறுபடியும் நீ அங்கதான் வரியா சார் அந்த படத்தை விடுங்க உலகத்துல ஒரே மாதிரி ஏழு பேர் இருப்பாங்க நம்புறீங்கல்ல அதுல ரெண்டு பேர் இவங்களோ அப்ப மீதி அஞ்சு பேர் ஆப்பிரிக்கால இருப்பாங்களா போயா ஏழு பேரும் இல்ல நூறு பேரும் இல்ல ஒரே ஒருத்தி தான்
அந்த ஒருத்தி ரவுடி பேபி சத்யா தான். அப்ப எனக்கு மூளை இல்லைன்றீங்க சார். மூளை சத்யா என்ட கண்ணாமூச்சி காட்டுறா. கூடிய சீக்கிரம் நான் அதை கண்டுபிடிக்கிறேன். சார் என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, என் தலை ஃபுல்லா நேற்று அந்த ஷூட்டிங்ல நடந்த மேட்டர் தான் ஓடுது. அவன் என்ன ஏமாத்துறான்னு எனக்கு புரியுது, ஆனா எனக்கு என்ன பண்றதுதான் தெரியல. சார் எனக்கும் அதே டவுட் தான் சார். ஒருவேளை கேட்டரிங் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ட் டைம்ல ஷூட்டிங்ல வேலை செய்யறாங்களோ? யோ, அப்படி பண்ணா நான் கேட்டப்ப ஏன் ஒத்துக்கல? அவ ஒத்துக்க மாட்டா. ரவுடி பேபியா இருக்கிறத மறைச்சு என்கிட்ட அமுல் பேபியா நடிக்கிறா. சார் இது சாம்பார் பாடி, அது சண்டை பாடி. நீங்க சொல்ற மாதிரி அது ரெண்டும் ஒன்னா இருந்தா பாடி லாங்குவேஜ் ஒட்டவே இல்லையே சார். ஒட்ட வச்சிருக்கா. இதை கண்டுபிடிக்கலாம், தலையை வெடிச்சிடும். அவ வேஷத்தை கலைச்சி ஆகணும். சின்ன புள்ள மாதிரி ஒளிஞ்சிருந்து விளையாட்டு காட்டுறியா? ஒரு ஐடியா சொல்லுங்க சார். பொந்துல இருக்க எலி மாதிரி இந்த பக்கம் குத்துனா அந்த பக்கமும், அந்த பக்கம் குத்துனா இந்த பக்கமும் ஓடுறா. ரெண்டு பக்கமும் ஆள் இருந்தா எலி எங்க ஓடும் சார்? காட் ப்ராமிஸ் எனக்கு புரியல சார். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போனா தானே கேரக்டரை மாத்தி குழப்பறா? ரெண்டு பேரும் பிரிஞ்சு செக் வைப்போம். எப்படி சார்? சத்யா இன்னைக்கு ஷூட்டிங் போறேன்னு சொல்லியிருக்கா. அப்படி போனா எப்படி அவ ஆபீஸ்க்கு சாப்பாடு கொண்டு வருவா? அதனால நீ ஷூட்டிங் போய் வாட்ச் பண்ணு. ஓகே சார். நான் அவ இங்க சாப்பாடு கொண்டு வந்தானா அப்படியே லாக் பண்ணி வைக்கிறேன். சூப்பர் சார். அப்புறம் எப்படி அவங்க ஷூட்டிங் வருவா? செம்மையா மாட்டுவாள்ல? சூப்பர் சார், சூப்பர் சார். ஒன்னு ஷூட்டிங் இல்ல ஆபீஸ், இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னுத்துக்கு தான் வந்தாவணும். இன்னியோட அவ ஆட்டத்தை காலி பண்றேன். நீ ஒன்னே ஷூட்டிங் கிளம்பி போ. எஸ் சார். நான் வச்ச ட்ராப்ல நீ இன்னைக்கு சிக்கிதான் ஆகணும். Today is your judgment day. Sir? Come in. Good morning, sir. சொல்லுங்க. சார், என் பொண்ணு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கேன். நான் பணம் கட்ட போகணும். கொஞ்சம் அட்வான்ஸ் ஏதாவது கிடைக்குமா சார்? எவ்வளோ வேணும்? 8000 ரூபா வேணும் சார். சார், செக்கு கொடுத்தா ஏற்றுக்க மாட்டாங்க சார். கலெக்ஷன் ஆகணும்னு சொல்லுவாங்க. கேஷா கிடைக்குமா சார்? என்கிட்ட கேஷா இல்லை. பிஏ வெளில போயிருக்காரு. உங்கள் பொண்ணு எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கீங்க? எம்ஜி ஹாஸ்பிட்டல் சார். ஓகே, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க. பிஏ வந்ததும் நானே பணத்தை கொண்டு வர சொல்கிறேன். சரிங்க சார், நான் வரேன் சார். இந்நேரம் ஜாக்கி ஷூட்டிங் போயிருப்பானா? இப்போ சாப்பாடு கொண்டு வந்திருக்கணுமே, ஒருவேளை ஷூட்டிங் போயிருப்பாளோ? ஐயோ சார், என்னாச்சு சார்? அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். அங்கே என்னாச்சு, வந்துட்டாளா? இன்னும் வரலையே சார். அங்கேயும் வரலையா? யோ, இங்க வந்துட்டாயா? என்ன சார் சொல்றீங்க? அங்க வந்துட்டாங்களா? அப்ப இங்க வரமாட்டாங்களா? அங்க எப்படி வருவா? நான் தான் இங்க லாக் பண்ண போறேன். ஐபோன். ஓகே சார். நீங்க ஸ்டாஃப் எல்லாத்தையும் ஹாஃப் அன் அவர் கழிச்சு லஞ்சுக்கு போக சொல்லுங்க. டைனிங் ரூம்ல எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார்.
ஷூட்டிங் டைம் ஆயிடுச்சா, நீ டைமை பார்த்துக்கிட்டே தான் இருக்க முடியும், ஆனால் போக முடியாது. துடிக்கிறியா? துடி. இப்படி தானே என்னையும் அலைய வச்ச. என்ன கிளம்பிட்டா? அந்த கேட்டரிங் பண்ணுறவங்க இருக்காங்களே, இன்னைக்கு 3 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஸ்நாக்ஸ் அண்ட் பேவரேஜஸை சர்வீஸ் பண்ணிட்டு போக சொல்லுங்க. ஓகே சார். மேடம், ஒரு சின்ன ஹெல்ப்பு, இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, அதனால 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? ஐயோ, என்னால் முடியாதுங்க. என்ன விஷயம்? 3 மணிக்கு மீட்டிங் இருக்கிறதுனால ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணணும், ஆள் இல்லை, அதனால தான். இல்ல, நான் போயாகணும், இப்பவே லேட் ஆயிடுச்சு. இப்ப வேற போறேன் குதிக்கிறா, என்ன பண்றது? சாப்பாடு வச்சிருக்கேன், எல்லாரையும் சாப்பிட சொல்லுங்க. சரி, நான் கிளம்புறேன். ஹலோ, எங்க போறீங்க சார்? நீங்க பிரபு, கம்பெனியோட எம்டி. வணக்கம் சார், இன்னைக்குதான் உங்களை நான் பாக்குறேன். இன்னைக்குதான் பாக்குறியா? நேத்துதான் சண்டை போட்ட, நம்மவன் அடிக்கிற. இல்ல, நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டேன். மளிகை சாமான் பர்சேஸ் பண்ண போறேன் சார். பச்சை போய். எந்த பக்கம் போறீங்க? குடோன் ஸ்ட்ரீட். அதுக்கு பக்கத்துலதான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, அப்ப அங்கதான் போறேன். ஏ சார் கேக்குறீங்க? நீங்க சொல்ற ஏரியா பக்கம் தான் போறேன். வாங்க, நான் டிராப் பண்றேன். வேண்டாம் சார், நானே போய்க்கிறேன். ஏன், உண்மை தெரிஞ்சிருமா சார்? அப்படி இல்ல, நீங்க மளிகை சாமான் வாங்குற கடை எதுன்னு தெரிஞ்சிருமான்னு கேட்டேன். பயப்படாதீங்க, வாங்க. அச்சச்சோ, வேண்டாம் சார், பரவாயில்ல. அட, வாங்க. ஷூட்டிங் போறதுக்கா பிளான் பண்ற? எப்படி போறேன்னு நான் பாக்குறேன். இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருக்கேன், அவங்க இன்னும் வரல சார். என் கூட இருக்கிற வரைக்கும் அவன் வரமாட்டான். யோ, அவங்க ஷூட்டிங் வரத்துக்கு துடிக்கிறான், ஆனா என் கிட்ட செம்மையா மாட்டிக்கிட்டான். இவ வராம அங்க எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்களே, கரெக்டா? ஆமா சார், ஆமா. சார், ஸ்டண்ட் மாஸ்டர் யாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு சார். மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க, அவங்க எடுக்கவே மாட்டாங்க. அந்த ஆள் வேற யாருக்கும் ஃபோன் பண்ணல, சத்யாக்கு தான் ஃபோன் பண்றாங்க. இவளுக்கு இங்க ஃபோன் வந்துகிட்டே இருக்கு, ஆனா நான் இருக்கிறதுனால ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறா சார். அப்ப ரெண்டு பேரும் ஒரே ஆளா சார்? எஸ், அவதான் இவ, இவதான்.